வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பேக்கிங் வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் இதுக்கு முன்னாடி கிச்சன் எசென்சியல்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் இந்தியாவிலேருந்து அப்படின்னு. பட் வந்து என்னால் பேக்கிங் வீடியோ வந்து நான் கடைசியாக கிளம்பும் போது எடுத்தது, அதெல்லாம் வந்து நான் ஒழுங்காக வந்து ஷூட் பண்ணலை. ஸோ நான் ரொம்ப எமர்ஜென்சியாக நான் வந்து கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு கடைசி நேரத்தில். ஸோ அதனால் வந்து நான் அதை ஒழுங்காக எடுக்கலை. இருந்தாலும் இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பேக்கிங் வீடியோ வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னா, ஸோ இங்கே வந்து கனடாவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க பொருட்கள் இந்தியாவிலேருந்து நம்ம வந்து என்னென்னலாம் வாங்கிட்டு வரலாம், நமக்கு வந்து இங்கே வந்து கண்டிப்பாக அது வந்தாலும் தேவைப்படுற பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி உள்ள பொருட்கள்லாம் வந்து இந்தியாவிலேருந்து என்ன வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த லாஸ்ட்டு ரெண்டு வாரமாக நான் வந்து எதுக்குமே ஆன்சர் பண்ணலை, யூடியூப் கமெண்ட்ஸும் சரி, இதை நான் ஒழுங்காகவே பார்க்கல. ஏன்னா எனக்கு இப்போ ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நேற்றோட, இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ நேற்று வந்து ஃப்ரைடேவோடய வந்து என்னோடய இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால என்னால் வந்து ஒழுங்காக கமெண்ட்ல ஆன்சர் பண்ண முடியல. ஸோ எனக்கு பதிலாக வந்து நிறைய பேரே வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க சில கொஸ்டின்ஸுக்கெலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் ட்ராவல் அடாப்டர் அப்படின்னா என்னென்னா, இதுதான் வந்து யூனிவர்சல் ட்ராவல் அடாப்டர். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வரும்போது வந்து நம்ம அங்கேயிருந்து வாங்கிட்டு வரது பெட்டர். ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே உங்களுக்கு உங்கள் மொபைலு இதெல்லாம் வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து தேடி அலைய முடியாது. ஸோ இது வந்து நல்ல கொஞ்சம் குவாலிட்டியானது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து $500 நான் வந்து ₹500 வந்து வாங்கினேன் இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த கண்ட்ரியில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வரும்போது அஞ்சு இடத்துல வந்து ட்ரான்சிட் ஆகி வந்தேன். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த ஏர்போர்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டான பின்னுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. இதில் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான் வந்து கனடாவில் யூஸ் பண்ணுற பின்னு. ஸோ இது வந்து கண்டிப்பாக இருக்கும், இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க. இதை வந்து ட்விஸ்ட் கூட பண்ணலாம், சில கண்ட்ரீஸில் வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் கனடாவில் வந்து இது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளாட்டாக வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த போர்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நம்ம அடாப்டர் சொருக்கும் போது நிற்காது இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளற ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அது வந்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கும். ஸோ இப்படி லாக் ஆகுது, சில இதில் வந்து நிற்காது. ஸோ அதை வந்து பார்த்து செக் பண்ணி வந்து வாங்கிட்டு வாங்க. இது வந்து அமேசானில் இருக்குது, நிறையா ப்ராடக்ட் இருக்குது. எது பெஸ்ட்டு ரேட்டிங்காக நான் என்னோடய லிங்க் வந்து முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எது வந்து பெஸ்ட்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து வாங்க. இது 500 வந்துச்சு, 300 அந்த மாதிரிலேருந்து இருக்கும். யூஎஸ்பி போட்டோட இருக்கிறது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மற்ற ப்ராடக்ட்டுக்கும் ஒரே நேரத்தில் சார்ஜ் போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு போர்ட்டு தான் இருக்கும், நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கும் போது இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்திங், நம்ம ஊர்லேயே வந்து ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வரதான் என்ன கேட்டால் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. ஆனால் இங்கே வந்தோடனே நம்மளால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஊர்லேருந்தே ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வருஷத்துக்கோ கூட நம்ம வந்து டிஷர்ட்டு ஜீன்ஸு என்னெல்லாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வரதான் பெஸ்ட்டு. பேக்கிங் பண்ணிவிட்டு வர திங்ஸில் வந்து மெயினாக வந்து நீங்கள் நிறையா ஸ்பேஸை வந்து ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே வாங்கிக்கலாம், சீப்பாக வாங்கிக்கலாம். இங்கே வர ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நம்ம ஊர்லேருந்து தான் வருது, பங்களாதேஷ்லேருந்தும் இந்தியாவிலேருந்து தான் நிறையா வருது. ஸோ அதே குவாலிட்டியான இப்போ நல்ல பிராண்டட் டிஷர்ட்லாம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இந்தியாவோட. ஸோ இந்தியாவிலே முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்திங்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து ஜாக்கெட்டு அப்புறம் வின்டர் ஷூ அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து வாங்கணும். இங்கே வந்து நிறைய பேர் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்றபடி வின்டர் கிளாத்திங் எல்லாமே வந்து இங்கே தான் வாங்கணும். இங்கே வந்தால் வாங்கினா மட்டும்தான் அது வந்து தாங்கும். நார்மலாக நீங்கள் வந்து உள்ளற போகிற டிஷர்ட்டு அப்புறம் நார்மலாக ஷார்ட்ஸு ட்ராக் பேண்ட்டு ஜீன்ஸு இதெல்லாமே நம்ம வந்து ஊரில் வந்து வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஜீன்ஸ் வாங்கும்போது ஊரில் வாங்கும்போது உள்ளர வந்து ஒரு கோட்டிங் இருக்கும், அதாவது வந்து நம்ம ஸ்வெட்டர்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு கோட்டிங் ஒரு லேயர் இருக்கும் குஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஜீன்ஸ் கிடச்சுன்னா வாங்குங்க. அது வந்து ரேட்டு காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வாங்குறது வந்து பெட்டரு. இங்கே வந்து நம்ம குளிருக்கு
ஜீன்ஸை தாண்டி வந்து உள்ளர வந்து குளிரும். நம்ம வந்து தெர்மல் வியர் போட்டிருந்தா போடாமல் இருந்தால் வந்து வந்து ரொம்பவே குளிரும். எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து தெர்மல் வியர் போட்டு போக முடியாது, அது ரொம்ப டைட்டாக இருக்கும். வின்டர் வந்து மைனஸில் போகும்போது நம்ம தெர்மல் வியர் போட்டு தான் ஆகணும் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கும்போதுலாம். பட் ஆனால் நார்மலாக இப்போ 10 டிகிரி இருக்கும் போது, 5 டிகிரிலாம் இருக்கும்போது நீங்கள் தெர்மல் வியர் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஜீன்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் தாங்கிறதுக்கு, இந்த மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும்போது குளிர் தாங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி அங்கேருந்து வாங்கிட்டு வர இன்னொரு பொருள்னா ஹூடி வாங்கிட்டு வரலாம். நம்ம நார்மலாக ஜாக்கெட் வந்து நம்ம ஊரில் போடுற மாதிரி ஸ்வெட்டர் இருக்கும், ஜிப்பர் இருக்கும், ஜிப்பர் இல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து வாங்கிட்டு வரலாம். அது என்ன ப்ராண்டில் வாங்கலாம்னா H&M அப்படின்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது, அது வந்து கனடாலேயும் இருக்குது. இங்கேயும் அங்கேயும் வந்து ஒரே ப்ரைஸ் தான், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதே அங்கேயே வாங்குறதுனால வந்து அதை வந்து வாங்கிட்டு வரலாம். நான் வந்து ஒரு 3 ஹூடி வந்து நான் ஊர்லேயே வாங்கிட்டு தான் வந்தேன். அதுக்கான ஷோரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, சென்னையில் இருக்கலாம் மேபி, எங்கள் ஊர்லலாம் வந்து ஷோரூம் இல்லை. ஸோ நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், மும்பைலேருந்து எனக்கு வந்துச்சு. அதை வந்து உங்களுக்கு சைஸ் வந்து கரெக்டாக தெரியும்னா நீங்கள் அங்கேயே வந்து வாங்கிட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து இறங்கினோடனே வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஜாக்கெட்டாச்சும் வேணும். நீங்கள் வின்டர் ஜாக்கெட் வாங்கிட்டு அதுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரதுக்கு, அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ண முடியாது, சும்மா தான் கிடக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஜான்வரியில் வரவங்க வந்து ஜாக்கெட் போட்டு தான் வந்தாங்கன்னு அப்படின்னு. ஸோ ஒரு ஹூடி, ஒரு 2 ஹூடி வாங்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் சர்வே பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் பெட்டர் ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் ஜாக்கெட், ஒரு ஜாக்கெட் வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூடி வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு வரது நல்லது. அதை வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா நம்ம ஹூடி போட்டு தான் அதுக்கு மேலே ஜாக்கெட் போடுவோம். ஸோ அதனால் அதை வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்னா என்னென்ன மெடிசன் வந்து நமக்கு தேவைப்படுமோ, நார்மலாக வந்து பேராசிட்டமலாக இருக்கட்டும், ஹெட்டேக்கு அந்த மாதிரி க்ரோசின், என்னென்ன என்னென்ன பேசிக்கான டேப்லெட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன். அதே மாதிரி சில இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம், ஏர் ட்ராப்ஸு, ஐ ட்ராப்ஸு, அப்புறம் வந்து அயோடெக்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆயின்மெண்ட் ஏதாச்சும் அந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வாங்க. இங்கே நான் வந்த ஃபஸ்ட்டு வாரமே வந்து எனக்கு வந்து காது வலி வந்துருச்சு இந்த குளிர்னால. நான் வந்து ஒரு ஏர் ட்ராப்ஸ் வந்து $25 வந்து வாங்கினேன். நம்ம ஊரில் வந்து 100 ரூபாய்க்கு கூட வந்து வாங்கலாம். $25 வாங்கி அது வந்து சரியும் ஆகலை. திரும்ப நான் ஹாஸ்பிட்டல் போனேன், திரும்ப அவங்களும் அதே வேறு ஒரு ட்ராப்ஸ் எழுதி கொடுத்தாங்க, அதுக்கு $40 என்னமோ கொடுத்தேன். அது வந்து பெரிய தேவையில்லாத செலவாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான இந்த ஃபஸ்ட் எய்டுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வந்துடுங்க. பேண்டேஜு, அப்புறம் வந்து சின்ன சின்னது. இன்னொன்று இங்கே என்னென்னா, இந்த குளிருக்கு வந்து நீங்கள் ஸ்லிப் ஆகிடுச்சு ஏதாச்சும் இந்த மாதிரி கால்லாம் ட்விஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் சரியாகாது, இந்த பெயின் வந்து சரியாகாது. ஏன்னா குளிர் அதுக்கு அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து செட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற பேண்டேஜு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வாங்க. மெடிசன்ஸ் வந்து எவ்வளோ வேணும்னு எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பராக பில்லு மட்டும் வச்சுருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது ஃப்ளைட்டில் வரும்போது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ். சின்ன நீங்கள் வந்து எல்லாம் வந்து கனடாவில் தான் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கலாம், ஃபோன் வாங்கலாம், மற்றபடி இதெல்லாம் வந்து சீப்பான ப்ரைஸ்க்கு வாங்கலாம். பட் ஆனால் சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ், இப்போ வந்து மவுஸ் வாங்குறது, ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஊரில் வாங்குற அந்த சைனா ப்ராடக்ட்லாம் இங்கே வந்து அந்த ரேட்டுக்கு இங்கே வந்து வாங்க முடியாது, கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ லேப்டாப் வாங்குறீங்கன்னா மவுஸ் வந்து வாங்க போகிறீங்கன்னா அங்கேயே வந்து வாங்கிட்டு வாங்க. இப்போ நான் அங்கேயே வந்து ஒரு லாகிடெக் மவுஸ் வாங்கினேன். ஸோ இந்த லாகிடெக் மவுஸ் வந்து இங்கே நான் வந்து $25 இதை வந்து வாங்கினேன். $25 எப்படி வந்து நம்ம ஊரோட வந்து ரொம்ப அதிகம் தான், 2000 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. நம்ம ஊரில் வந்து 300 ரூபாய்க்கே இதை வந்து வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இது, அப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸ், இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து இந்த போட் ஹெட்ஃபோன்லாம் வந்து 800-900 நம்ம வந்து அங்கே வந்து வாங்க முடியும். இங்கே இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து நம்மளால் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வாங்க முடியாது. இதோட பெரிய தலையில் மாட்டுற மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்லா இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுவீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஊர்லேயே வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. மற்றபடி மெமரி கார்டு, இந்த மாதிரி பென் ட்ரைவு, மெமரி கார்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஊரில் வாங்கிட்டு வாங்க. இங்கே வந்து அது வந்து காஸ்ட்லி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இது என்னென்னா, கண்ணாடி போடுறவங்க வந்து ஒரு ஸ்பேர் வந்து இன்னொன்று வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ 2 வாங்க முடிஞ்சால் கூட வாங்கிக்கோங்க.
இங்கே வந்து அது வந்து எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வந்து கண்ணாடி வந்து மாற்றணும்னாலோ இல்லை வந்து பவர் செக் பண்ணாலோ எல்லாமே வந்து காஸ்ட்லி. அது வந்து மெடிக்கல் உங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸில் வந்து அந்த கவர் ஆனால் சரி, பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட் இன்சூரன்ஸில் வந்து இது வந்து கவர் ஆக சான்ஸ் இல்லை. இங்கே வந்து ரெண்டு இன்சூரன்ஸ் டைப் இருக்குது, ஒன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து டென்டல் இன்சூரன்ஸ். டென்டல் இன்சூரன்ஸ் இது வந்து நம்ம ஊரில் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குளிர்னால நிறையா வந்து பல்லில் வந்து பிரச்சனை வரும், கால்சியம் குறைஞ்சிரும், விட்டமின் டி இருக்காது, வெயில் அடிக்காது, அதனால் பல் வலி இந்த ஈஸியாக வந்து பூச்சி பல்லெலாம் வந்து வரும். ஸோ அதனால் இங்கே வந்து டென்டலுக்குன்னு ஒரு தனி இன்சூரன்ஸே இருக்குது, அதுவும் வந்து மேக்ஸிமம் காலேஜ் வந்து கவர் பண்ணும், சில காலேஜ் வந்து கவர் பண்ணாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், $1,000 $1,500 ஆகும் அதை வந்து அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும்னா. ஆனால் வந்து ஐக்கு வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில இது வரைக்கும். உங்கள் காலேஜில் வந்து செக் பண்ணுங்கள், காலேஜ் நீங்கள் வந்து வரும்போதே அவங்கள்ட்ட வந்து செக் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து அதெல்லாம் இல்லைன்னா ஊர்லேயே வந்து நீங்கள் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா கண்ணாடி வாங்கினாலும் சரி வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷன். இங்கே வந்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவ்வளோலாம் செலவு பண்ணி நம்ம வந்து கண்ணாடி வாங்கணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஸோ நான் பார்த்ததில் வந்து இது இவ்வளோ நாள் இங்கே வந்து இருந்ததில்ல, இதெல்லாம் தான் வந்து நான் வந்து அங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எடுத்துகிட்டு வரத்துக்கு. ஸோ இதை தாண்டி வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து இங்கே வந்து வாங்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அதெல்லாம் வந்து நம்ம ஊரோட காசு கம்பேர் பண்ணும்போது வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் சர்வை ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வாங்குற அளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வெளியே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஒரு வாரமாக வந்து நல்ல வெதர் இருந்தது, ப்ளஸ்லலாம் இருந்தது, +13-15 இருந்தது. இன்றைக்கி மறுபடியும் ஜீரோக்கு வந்து ஸ்னோ வந்து பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் வெளியே போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம முடிஞ்சால் வெளியே போய் ஏதாச்சும் வந்து வீடியோ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து ஒமிக்ரான் ரைஸ் ஆகிடுச்சு, காலேஜ் வந்து ஆன்லைனாக ஆஃப்லைனாக என்ன எந்த டீட்டெயிலும் தெரியல, ரொம்ப பிளாங்காக போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டும் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரில, ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி தெரில. இன்றைக்கி வந்து கேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3500. நீங்கள் வந்து சாட்டர்டே மேபி நாளைக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும். நேற்று வந்து 2500 இருந்துச்சு, அதுக்கு முதல் நாள் 1800 இருந்தது, அப்படியே டபுள் டபுளாக ஏறிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில. ஃப்ளைட்லாம் வந்து பேன் பண்ணக்கூடாது அண்ணா, நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து தெரியும் எனக்கு. ஸோ நானும் இந்த மாதிரி வந்து ஒரு பீக்கில் இருக்கும்போது தான் இங்கே வந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பீங்க, ஹோப் நம்ம வந்து எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய்.